இன்னைக்கு நம்ம வஞ்சர கருவாடு ஊறுகாய் செய்ய போறோம். நான் ஒரு 100 கிராம் வஞ்சர கருவாடு எடுத்துர்க்கேன். இந்த கருவாடை நல்லா சுத்தம் பண்ணிருக்கேன். தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். இத எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாயில 1/2 கப் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வஞ்சர கருவாடை இதல போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்லோவா வச்சு இந்த கருவாடை நல்லா வறுத்துடலாம். நம்ம கருவாடை வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். நம்ம 1/4 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம், அதை போட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போடுறேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஸ்லோலியே தான் இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச கருவாடை இதில் போட்டுடலாம். இதில் நான் 1/2 ஸ்பூன் லெமன் சால்ட் போடுறேன். இந்த லெமன் சால்ட் பொடி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் புளி பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதை நான் வறுக்கல, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வஞ்சர கருவாடு ஊறுகாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.